வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 நவம்பர் 16 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு, இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து விடாபிடியாக இலங்கையின் பிடியிலும் தமிழ்நாட்டின் கரையோரத்தின் பிடியிலும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பசிபிக் பெருங்கடலிலிருந்து தென்சீன கடற்பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக அந்தமான் கடற்பகுதிக்கு வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி, நேற்றைக்கு மண்டலமாகி, இன்று அதிகாலையில் அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது டீப் டிப்ரெஷனாக உருவெடுத்திருக்கிறது. இந்த டீப் டிப்ரெஷன் தற்பொழுது ஆந்திர கரைக்கு நெருக்கமாக, தமிழ்நாட்டு கரைக்கும் ஆந்திர கரைக்கும் ஒரே தூரம்தான், ஆந்திர கரைக்கு கிழக்கு புறமாக, மேற்கு வங்க கரையை நோக்கியும் வங்கதேச நாட்டின் கரையை நோக்கியும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் பிடியில் ஈர்ப்பில் இலங்கை காற்று சுழற்சி, அதாவது இலங்கை காற்று, இலங்கை மற்றும் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் ஒட்டி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஈர்ப்பின் பிடியில் இருப்பதன் காரணமாக இரண்டையும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு ஆனால் வடக்கு நோக்கி ஈர்க்கப்படுகிறது. ஆனால் இலங்கை மற்றும் டெல்டா கரையோரமாக விடாப்பிடியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இணைய போவதில்லை என்று அறிவித்தோம். முடிந்தவரை வடக்கு நோக்கி சென்று மீண்டும் திரும்பி வரும் என்று அறிவித்தோம். இருந்தாலும் முடிந்தவரை வடக்கு நோக்கி சென்று ஆந்திர பிரதேசம் வரைக்கும் சென்று திரும்பி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக ஒன்றாக இணைந்து செயலிழந்து திரும்பி வந்தால் நாளாகும். ஆனால் முன்னே செல்லும் ஆழ்ந்த மண்டலம் அது இன்றைக்கு கொல்கத்தாவில் ஈடன்கார்டன் மைதானத்தில் நடைபெறக்கூடிய, மாலையில் மதியத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டிற்கு ஒரு இடையூறை கொடுத்துவிட்டு, இரவுக்கு பிறகு மழைப்பிடிப்பை தீவிரப்படுத்தி கொல்கத்தாவிற்கும் மேற்கு வங்கத்திற்கும் நாளை கரை கடக்க இருக்கிறது. நாளை மறுதினம் வரைக்கும் அது மேற்கு வங்கத்தில், வங்க தேசத்தில் அது கரை கடக்க இருக்கிறது. அதிக மழை பெய்யும் நிகழ்வு தான் அது. கொல்கத்தாவிற்கு இன்றைக்கு கிரிக்கெட் போட்டிகளுக்கு இடையே நனைக்கும் மழை, தூறல் மழைப்பொழிவை கொடுக்கும். அது நல்ல மழைப்பொழிவை இன்று இரவிலிருந்து கொல்கத்தாவிற்கு கொடுக்கும். வங்கதேச நாட்டிற்கு இன்று இரவிலிருந்து கொடுத்து அதிக மழைப்பொழிவை வங்கதேசத்திற்கு கொடுக்கும். இந்த இணைப்பு, இந்த நிகழ்வோட இணைப்பில் இருக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் கரையோரமாக இலங்கை அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த தாழ்வு நிலைக்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட நீராவி காற்று கிடைக்கப்பெறவில்லை. முன்பு தனியாக சுழ்ந்து கொண்டிருந்தது தனியாக கிடைக்கப்பட்டது. இணைப்பு சுழற்சி காரணமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி காற்றை அது தன் பக்கம் ஈர்த்து அந்தமான் கடற்பகுதி வழியாக அது வங்கதேசம் வரைக்கும் நிலநடுக்கோட்டு ஈர நீராவி காற்று பயணிக்கிறது. வட இந்திய குளிரலையின் சந்திப்பை பெற்று, அதேபோல வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் போன்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய குளிரலையின் சந்திப்பை பெற்று வங்க கடலிலேயே மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. கரையை கடக்கும் நேரத்தில் அது மேற்கு வங்கம், வங்க தேசத்தில் அதிக மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைவது வெறும் வறண்ட குளிர்காற்று மட்டுமே. குளிர்ச்சியான காற்றில் நீராவி இருந்தாலும் வெப்பம் கிடைத்தால் அது மழையாக மாறும். இதன் காரணமாக வடக்கிலிருந்து, அதாவது ஆந்திர பகுதி கடலோர பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வரக்கூடிய குளிர்மிகுந்த ஒரு வாடைக்காற்று, அதாவது வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய குளிர்மிகுந்த வட இந்திய குளிர்காற்று தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மற்றும் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் நுழைந்து அது சற்று வெப்பமடைந்து இன்று மதியத்தில், அதாவது நவம்பர் 16 வியாழக்கிழமை மதியம் சென்னை திருவள்ளூரில் நனைக்கு மழை, தூறல் மழை கொடுக்கலாம். அதை தாண்டி மதியம் மாலையில் விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் லேசான மழைப்பிடிப்பை கொடுக்கலாம். அது கடலூர், புதுச்சேரி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவை மதியத்தில் கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்காது. காரணம், அங்கே இருக்கக்கூடிய வெப்பநிலையால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு ஆன் அண்ட் ஆஃப் முறையில் வரும், பெய்யும், நின்றுவிடும். அப்படிப்பட்ட ஒரு மழையை இன்றைக்கு மதியம் கொடுக்கும்.
தொடர்ந்து அந்த மழைப்பொழிவு உள்ளே வெப்பம் மிகுந்திருக்கும் காரணத்தினால அந்த மழைப்பொழிவு வடமேற்கிலிருந்து தென்கிழக்காக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாவட்டங்கள் நோக்கி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, ஆனால் பெரிய அளவிலே மழை இருக்காது. ஒரு மழை வரும், பெய்யும், நின்றுவிடும். ஆனால் குழப்பமான வானிலை மதியத்திலிருந்தே இருக்கும். நல்ல ஒரு வெப்பம் கிடைத்ததும் மழைப்பொழிவை கொடுக்கும் மதியத்தில். இது மாலையில் தென் மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக, மேற்கு மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பநிலை காரணமாக அரபிக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றும் வங்கக்கடலிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் இணைப்பை எதிர்ப்பை சந்தித்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டத்தின் நத்தம் சுற்றுவட்டார பகுதி, மதுரை போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். இத்தனை மாவட்டங்களில் அறிவித்தேன் என்றால் அத்தனை மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் மழைப்பொழிவை கொடுத்து விடாது. மதுரை மற்றும் விருதுநகர் உள்ளிட்ட மத்திய பகுதியில் கூடுதல் வெப்பத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, அதேபோல விருதுநகர் மாவட்டத்தோட சாத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தோட சாத்தூர், விருதுநகர் போன்ற பகுதிகளிலேயும் இது கூடுதல் வெப்பத்தினால மழைப்பொழிவு மதியம் அல்லது மாலை நல்ல மழைப்பொழிவை கொடுக்கலாம். அதே நேரத்தில் கடலோர பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய வெப்பநிலையால் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்காங்கே கொடுக்கும், தூத்துக்குடியிலும் கொடுக்கும். ஆக ஒதுக்கி ஒதுக்கி வெப்பச்சலன மழை போல இன்றைக்கு மாலை தென் மாவட்டங்கள்லையும் கொடுக்கும். தென் மாவட்டங்கள்லையும் சற்று மேற்கே திருப்பூர் மாவட்டம், தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம், வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள், அதே போல பழனி உள்ளிட்ட மலை, பழனி மலைப்பகுதிகள், அதாவது பழனி மலைக்கும் கொடைக்கானல் மலைக்கும் இடைப்பட்ட பகுதிகள், அதே போல உடுமலைப்பேட்டைக்கும் மூடாருக்கும் இடைப்பட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு தருகிறது. டெல்டா மாவட்டங்களில் மதியம் ஓரிரு முறை மழை இருக்கிறது. இன்றைய வானிலைக்கு பிறகு நாளை எப்படி இருக்கும் என்றால் இப்படித்தான் இருக்கும். நாளையும் இதே வானிலை தான், நிகழ்வு எங்கும் போகாது. அதிலிருந்து முற்றிலும் விடைபெறும் நாள் 18ஆம் தேதி. 19ஆம் தேதி பிரிந்து முழுமையாக திரும்பி முழுமையான காற்றை பெறத் தொடங்கினோம். இலங்கை அருகே தமிழ்நாட்டின் கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று, காற்று சுழற்சி, நிழடுக்கோட்டு காற்றை இது முழுமையாக பெறத் தொடங்கினோம். அது செயலிழந்துவிடும். இதனால் தமிழ்நாட்டின் கரையோரமாக வரக்கூடிய 19ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மழைப்பொழிவு சற்று அதிகரிக்கும். அதே நேரத்தில் பல்வேறு இடங்களிலே சுப முகூர்த்தங்கள் வைத்திருக்கிறார்கள் 19ஆம் தேதி. ஆக கடலோர பகுதிகளில் அளவான மழைப்பொழிவு, லேசான மழைப்பொழிவு 19ஆம் தேதி காலை அதிகாலையில் இருந்தாலும் பாதிக்குமா? பெரிய அளவிலே ஒரு மழைப்பொழிவை கொடுக்காது. வெப்பம் உயர்ந்ததும் மதியத்திற்கு மேல் மழைப்பொழிவு தொடங்கும். 20ஆம் தேதியிலிருந்து முழுமையான அந்த நிகழ்வால் முழுமையான காற்றை பெற்று, முழுமையான தீவிரத்தை பெற்று தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு தொடங்கும். ஆனால் நிகழ்வு ஒன்றுதான், நாம் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது ஆந்திர பகுதி வரைக்கும் போய் திரும்பும் என்று. ஆனால் அது போய் இணைப்பு வேறொரு நிகழ்வால் ஈர்க்கப்பட்டு அது விடுவிக்கப்பட்டு மீண்டும் திரும்ப இருக்கிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு தகவல். ஆக சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று 16, நாளை 17, மறுதினம் 18, 3 நாளும் மதிய வேளையில் வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிடங்களில் மழை இருக்கும். தென் மாவட்டங்களில் 3 நாளும் மாலை இரவில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இருக்கும். நிறைய எதிர்பார்த்து விடாதீர் 19ஆம் தேதிக்குள்ளே. 19ஆம் தேதி வரை அளவாக இருக்கும். சில இடங்களில் வலுத்து பெய்யும், ஆனால் பல இடங்களில் ஒதுக்கும். எதிர்பார்த்திருந்தால் ஏமாற்றம் கிடைக்கலாம், எதிர்பாராமல் இருங்கள், கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களுக்கு மழை இருக்கிறது. அது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யலாம், நமக்கும் பெய்யலாம், அருகிலே பெய்யலாம், அருகில் அதிகமாக பெய்யலாம், நமக்கு குறைவாக பெய்யலாம், நமக்கு இல்லாமல் கூட போகலாம். ஆனால் 20ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு நமக்கு நல்ல மழைப்பொழிவை தரும் என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள். 20ஆம் தேதியிலிருந்து நிகழ்வு தீவிரமடைந்து 25ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அது அரபிக்கடலுக்கு கடந்து சென்ற பிறகு அது ரெண்டு வழியாக கடந்துடலாம். ஒன்று டெல்டாக்கு வடக்கு புறமாக கடக்கலாம், அது வந்து புயல் கிடையாதுங்க, கடக்கலான்னு பயப்படாதீங்க, தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக இருக்கும். அப்படி அதிகமாக போனால் மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்குது. மண்டலமாக போனால் ஆந்திர பகுதியோட தெற்கு பகுதி வழியாக கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது சென்னைக்கு வடக்கு புறமாக. எப்படி கடந்தாலும் அரபிக்கடலுக்கு போகும். அப்படி எப்படி கடந்தாலும் அரபிக்கடல் போனால் மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்திற்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். பாலக்காட்டு கணவாய்க்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். அது மட்டுமா நிகழ்வு? ஆகவே எந்த நிகழ்வும் மழைப்பொழிவு ஒதுக்கிவிட்டு போனாலும், எந்த நிகழ்வும் குறைவாக பெய்தாலும் துளியும் கவலைப்படாதீர்.
அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் எந்த பகுதியாக இருந்தாலும் நவம்பர் மாத இறுதியில் வரை இருக்கிறது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே நிறைய மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய தென்சீன கடல் நிகழ்வு. அதை விட கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய டிசம்பர் மாதம் முதல் வார நிகழ்வு, இரண்டாவது வார நிகழ்வு, மூன்றாவது வார நிகழ்வு. ஆகவே வந்தது மழை ஒதுக்கிவிட்டது என்ற வேதனை வேண்டாம், வந்த மழை ஒதுக்கிவிட்டது அடுத்து வருகிறது என்ற நம்பிக்கை கொண்டு இணைந்தே இருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அப்டேட்ஸுடன் இணைந்தே இருங்கள். கண்டிப்பாக அப்டேட்ஸ் அவசியம், சட்டென்று மாறும் வானிலை அப்டேட்ஸ் மிகவும் அவசியம். இணைந்திருங்கள். நன்றி.